மிக பலவீனமாக இந்த மோடி அமைச்சரவை இருக்குது அப்படின்றத அது வந்து காட்டுது. அந்த பலவீனத்தின் ஒரு தொடக்கமாக தான் சுரேஷ் கோபி வந்து எதிர்த்திருக்காரு. 2014 அவர் எதிர்த்திருக்க முடியாது, 19 எதிர்த்திருக்க முடியாது. இன்னைக்கு எதிர்த்து வேணான்னு சொல்கிற அளவுக்கு வந்து இருக்குதுன்னா மோடிக்கு இங்கே பிரச்சனை தொடங்கிடுச்சு அப்படின்றதா. இப்போ நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் துறை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் தரலைன்னா அது ஒரு பிரச்சனையை வந்து வெடிக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சிக்கல் வந்து வெடிக்கும். முதல்ல அமைச்சரவை அப்படி ஃபார்ம் பண்ணுறதே ஒரு சிக்கல். இன்னொன்று, இந்த கவர்மெண்ட் எவ்வளோ வீக்காக பலவீனமான ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்றதுக்கு உதாரணம். ஏன்னா மோடி அவரோட இன்னொரு ஸ்டார் அவர் ரொம்ப பண்ணார், அது முக்கியம். சுரேஷ் கோபி வந்து அவர் சினிமா நடிகர்ன்ற முறையில் அவருக்கு பெரிய ஆதரவாக வந்து மீடியாவெலாம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணோம். மோடி எப்படி ஆளு, ரைட், நீ வந்துட்ட, வந்தாலும் என்னை மீற முடியுமா? ஐ சுரேஷ் கோபி டு ஸ்வேர் இன் தி நேம் ஆஃப் காட் தட் ஐ வில் பேர் ட்ரூ ஃபேத் அண்ட் அலீஜியன்ஸ் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆஸ் பை லா எஸ்டாப்ளிஷ்ட். தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா தமிழிசை சவுந்தரராஜன் கொடுங்க. உண்மையிலே பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் வளர்த்த ஒரு நபர் அவங்க, வளர்ந்து இப்போ கவர்னராக போயிட்டு அதையும் ரிசைன் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த வெயிலில் வந்து கடுமையாக அலைஞ்சி எலெக்ஷனுக்காக வேலை பார்த்து ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்க, ஆனால் நிர்மலா சீதாராமன் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுதான் பார்ப்பனியம், இது தான் பிஜேபின்னு நாங்கள் சொல்லுவோம். அதுலேயும் அநியாயத்தை பாருங்க, நிர்மலா சீதாராமன் அவங்க ஏதாவது என்றைக்காவது எந்த தேர்தலுக்காக வேலை பார்த்துருக்காங்களா, மக்களை சந்திச்சிருக்காங்களா, எந்த எலெக்ஷனாலும் நின்றுக்கிறாங்களா? ஜெய்சங்கர் அவரும் எந்த தேர்தலாலும் மக்களை சந்திச்சிருக்கிறாரா? மோடி அமைச்சரவையில் 30% பேர் பார்ப்பன பணியாற்றும், அவங்க 10% கூட கிடையாது. ஆனால் மீதி எல்லா கம்யூனிட்டியும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான போஸ்டில் வந்து கொடுக்கல. நிதின் கட்கரி, அவரை வந்து பார்லிமெண்ட் போர்டிலேருந்து எடுத்தாங்க. அப்புறம் யோகி ஆதித்யநாத், அவர் ஆர்எஸ்எஸ் நெருக்கமானவர், அவரை வந்து ஆர்எஸ்எஸ் வேண்டிய ஒவ்வொருத்தராக வந்து காலி பண்ணிக்கிட்டே வராங்க மோடி அமித்ஷா. சார் வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா 18வது மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி 3.0 அடிப்படையில் பதவியேற்றுக்கிறார். எல்லாரும் கிட்டத்தட்ட 72 அமைச்சர்கள் பதவியேற்றுக்கிறார்கள். நேற்று பார்த்தீங்கன்னா திடீரென சுரேஷ் கோபி அவர்கள் பதவியேற்று, இன்றைக்கி வந்து எனக்கு அந்த பதவி வேண்டான்னு ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். இன்றைக்கி ஒரு பெரிய பேசும்படா இருக்கிறது. முதல்ல அந்த பதவியேற்பு, இந்த திடீர் பதவி விலகல் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சுரேஷ் கோபி அவர்கள், அவர் தெரிஞ்சு தான் போகிறாரு, போய் பதவி ஏற்றுட்டாரு. பதவி ஏற்ற இன்றைக்கி அடுத்த நாளே வந்து நான் வந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த அரசாங்கம் எவ்வளவு பலவீனமாக இருக்குது அப்படின்றத வந்து காட்டுது. முன்னாடி அதெல்லாம் 2014 19 மோடிட்டு யாரும் இப்படி சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு, அவர் வெளியேறாரு. என்ன காரணம் உண்மையாக அப்படின்றது பொறுத்தவரை அது வெளியே வராது. ஆனால் நம்ம என்ன யூகிக்க முடியுது அப்படின்னா, ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்குமான பனிப்போர் அப்படின்றது வந்து தீவிரமாயிருக்கு அப்படின்றது தான் இதோட இந்த பிரச்சனையோடு இணைச்சி பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனைன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த பதவியேற்பு விழாவில், பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி மோடி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தை பார்த்தாரா? எலெக்ஷன் கேம்பெயின் முடிஞ்ச பிறகு பார்த்தாரா? 2014 என்ன நடந்துச்சு, 2012 என்ன நடந்துச்சு, 2019 என்ன நடந்துச்சு? 2012 குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற போது நாக்பூரில் போய் அவரை பார்க்குறாரு. அப்போ தான் அவர் அடுத்த பிரதமருக்கான வந்து முன் தள்ளுறாங்க. அது ராம்ஜெத் மலானி அப்போயே வந்து சொன்னார். 2014 எலெக்ஷன் கேம்பெயின் முடிஞ்ச உடனே அதுக்கு பின்னாடி எல்லாம் போய் வந்து நாக்பூர்லேயே போய் அவரை வந்து ஆர்எஸ்எஸ் தலைவரை மோடி வந்து பார்க்குறாரு. அந்த கேபினட்டில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் நிறைய வந்து நிரம்பியிருக்கிறாங்க. எம்பிஸில் கிட்டத்தட்ட வந்து எம்பிஸ்லேயும் ஏராளமான பேர் ஆர்எஸ்எஸ்காரங்க இருக்காங்க. 2019
எலெக்ஷன் கேம்பெயின் முடிஞ்சோன்னே போய் வந்து மோகன் பகவத்தை மோடி பார்க்குறாரு. அதில் வந்து 303 எம்பி பிஜேபி ஜெயித்தாங்க 2019. அதில் கிட்டத்தட்ட 148 பேர் ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்கள், மினிஸ்ட்ரிலையும் பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் சொன்னவங்க தான். ஆனால் 2019 அப்புறம் பிரச்சனைகள் வந்து உருவாகுது. அடிப்படையில் எங்கே பிரச்சனை வருதா, ஆர்எஸ்எஸ் வந்து பார்ப்பனியத்தை முன் தள்ளி, அந்த சித்தாந்தத்தை முன் தள்ளி நபர்களை பின்னாடி வச்சுக்கிற ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ். பார்ப்பனரில் தான் அதில் வந்து பார்ப்பனியம் என்ற கான்செப்டை தான் அவங்க முன்னாடி வைப்பாங்க. அது வந்து கான்செப்ட் ஃபஸ்ட்டு, இண்டிவிஜுவல் நபர் பின்னாடி அப்படின்றத அவங்களோட கொள்கை. ஆனால் மோடியை பொறுத்தவரை வந்து மோடி என்ற தனிநபர் தான் முக்கியமானவர், அமைப்பெல்லாம் அதுக்கு வந்து பின்னாடி தான் அப்படின்றதான் மோடியோட கான்செப்ட். அவரை தவிர வேறு யாரையும் மோடி வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார், யாராக இருந்தாலும் ஒதுக்குவார் அப்படின்றதான். இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட ஜேபி நட்டா இன்றைக்கி வந்து பாஜக தலைவராக இருந்து இன்றைக்கி அமைச்சராக வந்து பதவியேற்றிருக்கார். அவர் ஒரு முக்கியமான ஒன்று சொன்னார், ஆரம்பத்தில் பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்து இருக்க வேண்டியது இருந்துச்சு, பாஜக வலிமையாக இல்லை. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி முழு வலிமையாயிருச்சு, அதனால் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லை, அதனால் நாங்கள் இண்டிபெண்டாக நாங்கள் வந்து செயல்படுவோம் அப்படின்னு. அது உண்மை தான். இன்றைக்கி பிஜேபிக்கு உலகிலே பெரிய பணக்கார கட்சி, பெரிய நெட்வொர்க் இருக்குது, ஏராளமான சொத்துக்கள் இருக்குது, மாவட்டத்துக்கு மாவட்டம் ஆஃபீஸ் இருக்குது, இப்படி எல்லாம் ஒன்று வலைப்பின்னலை வந்து உருவாக்கிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்றது தான். அதனால தான் இந்த தேர்தலில் கூட ஆர்எஸ்எஸ் வந்து தீவிரமாக ஒன்றும் வேலை பார்க்கலை. உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் மோடி கிட்டத்தட்ட தோத்த நிலைமைக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ஸும் ஒரு முக்கியமான காரணம். இந்த ஆரம்பத்தில் இந்த 2019 பிறகே வந்து இவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் நிறைய வந்து தொடங்கிடுச்சு. ஆர்எஸ்எஸ்ஸின் முக்கியமான ஆதரவாளர் நிதின் கட்கரி, அவரை வந்து பார்லிமெண்ட் போர்டிலேருந்து எடுத்தாங்க. சவுகான் அவரையும் பார்லிமெண்ட் போர்டிலேருந்து மோடி அமித்ஷாவை எடுத்தாங்க. அப்புறம் யோகி ஆதித்யநாத், அவர் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு நெருக்கமானவர், அவரை வந்து மத்திய தேர்தல் குழுவிலேருந்து எடுத்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு வேண்டிய ஒவ்வொருத்தராக வந்து காலி பண்ணிக்கிட்டே வராங்க, மோடி அமித்ஷாவும். இப்போ இவங்களுக்கு வேண்டியவங்கள்லாம் கொண்டே வராங்க. அதோட விளைவு தான் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து இது ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுமான முரண்பாடாக வந்து நிற்கிது. இந்த செகண்ட் டேர்மில் கூட விவசாயிகள் போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் சார்ந்த அமைப்புகள் கூட வந்து பங்கேற்றாங்க, நிறைய விமர்சனம் வந்து வச்சாங்க. ஃபஸ்ட்டு 2014 அவர் பதவியேற்கிற போது, மோடி பதவியேற்கிற போது ஆர்எஸ்எஸ்லேருந்து குறிப்பாக வந்து சுரேஷ் சோனி, தத்தாதரை, இந்திரேஷ்குமார் இவங்கள்லாம் வந்து அன்றைக்கி போய் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது ரவிசங்கர், ரிலீஜியஸ் லீடர்ஸ் வந்து ரவிசங்கர், முராரி பாபு, ராமச்சந்திரையா, சாத்வி ரதம்பரா, இப்படி இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி போனது வந்து இருந்துச்சு. ஆனால் இந்தது எப்படி நடந்திருக்கு பாருங்கள், இது முழுக்க முழுக்க வந்து மோடி டாமினேட்டர் ஒன்று அப்படின்றதான். இன்றைக்கி மோடிக்கு முழு மெஜாரிட்டி கிடையாது, கிடந்திருந்தா முழு மெஜாரிட்டி கிடைச்சிருந்தா நிதின் கட்கரி வந்திருக்க மாட்டார். ஓ, இனி ஆர்எஸ்எஸ் ஆகிற ஆளுகள் ஒரு ஆள் கூட வந்திருக்க மாட்டாங்க. முழு மெஜாரிட்டி கொடுக்கல, கிடைக்கல. எப்படியும் ஆர்எஸ்எஸ்னால ஒரு 50 எம்பினால தூக்க முடியும், அப்படின்னா காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் ஒரு காம்ப்ரமைஸில் இவங்களை வந்து சேர்த்துருக்கார். முழு மனசோடு சேர்க்கலை, ஏன்னா மோடியோட இயல்பு அது கிடையாது, தன்னை மீறி யார் வந்து வரக்கூடாது அப்படின்னு. இதில் வந்து ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் அது நல்ல தெளிவாக வெளிப்படுச்சு. ஆர்எஸ்எஸ் விரும்பினது என்ன, சங்கராச்சாரியார்கள் முன்னிலையில் அவங்க தான் கும்பாபிஷேகம் பண்ணணும், மோடி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதை மோடி ஏற்றுக்கல, மோடி தன்னை தவிர வேறு யாரும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விரும்பலை. ஈவன் வந்து ராம ஜென்மபூமி இயக்கத்தில் அத்வானி இருந்தார், ஜோஷி இருந்தார், அவங்கெல்லாம் கூட வந்து அங்கே முன்னிலைப்படுத்தப்படல. ஒரு காம்ப்ரமைஸில் தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் மட்டும் வந்தார், ஆனால் மோடி தான் அதில் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டார் அப்படின்றதான் யதார்த்தம். இப்போ இந்த ரிஃப்ட்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு வந்து தீவிரமாக இருக்கிறதோட ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி சுரேஷ் கோபி பிரச்சனை. ஏன்னா பிஜேபி ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே எப்படி இருக்கும்னா, பிஜேபி இப்போ மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்ட செயற்குழு அப்படின்னு இருக்கு, மதுரை மாவட்ட தலைவர், பொதுச் செயலாளர், இப்படி கட்டமைப்பெல்லாம் இருக்குது. ஆனால் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு அமைப்பு செயலாளர்னு ஒருத்தர் போடுவாங்க, கேசவநாயகத்தை போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, கேசவநாயகம், அவர் தான் உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் தீர்மானிப்பார். அதனால தான் அண்ணாமலைக்கும் கேசவநாயகத்துக்கும் பிரச்சனை. ஆமாம்,
ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து ஆர்எஸ்எஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்க அந்த பார்ட்டிக்குள்ளே இருக்க மாட்டாங்க, பிஜேபி கட்சிக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ்ல வந்து இவர் தலைவர், இவர் செக்ரட்டரி. இப்போ நீங்கள் வந்து சில மாவட்டங்களில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க, அதில் வந்து எலெக்ஷனில் வந்து பிஜேபிக்காரங்க மாவட்ட தலைவருக்கு ஒரு நாலு பேர் போட்டி போடுறாங்க, அதில் வந்து ஒருத்தர் வந்து ஜெயிக்கிறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்து தேர்தலே போட்டி போடாத ஒருத்தரை தலைவராக போடுங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை இவங்க கேட்டால் அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, இந்த அமைப்பில் வந்து கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, சொல்கிறத மட்டும் தான் செய்யணும் அப்படின்றதான் ஆர்எஸ்எஸோட கட்டளை. அதை ஏற்றுக்கிட்டு அடிமைகள் போல தான் இவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால தான் ஆர்எஸ்எஸ் ஒரு ஃபாசிச அமைப்பு அப்படின்னு வந்து சொல்கிறோம், பெண்களை ஆர்எஸ்எஸ் சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்றதான். இப்போ இப்படி முழு கட்டுப்பாட்டில் பிஜேபியை வச்சுருந்த ஆர்எஸ்எஸ் இன்றைக்கி அதை வந்து விலகி இந்த முரண்பாட்டில் வந்து இண்டிவிஜுவல், மோடியோட இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றது, ஓகே, அவர் வந்து தன்னை தவிர வேறு யாரையும் வந்து ஏற்றுக்கிறாத ஒரு தன்மை, ஆர்எஸ்எஸ் அதுக்கு நேர் எதிரான தன்மையில் இந்த முரண்பாட்டில் வந்து தான் இன்னைக்கு நிற்கிது. இது இப்போ தொடக்கம், இன்னும் வந்து தீவிரமாக ஆழமாக வந்து போகும். இது வந்து ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இன்னைக்கு நடந்திருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய அநியாயம் வந்து மோடி அமைச்சரவை. மோடி அமைச்சரவையில் 30% பேர் பார்ப்பன பணியாற்றும், அவங்க 10% கூட கிடையாது. ஆனால் மீதி எல்லா கம்யூனிட்டியும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான போஸ்ட்டில் வந்து கொடுக்கல. 30 தான் இந்த நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள், அவர்கள் வந்து பார்ப்பன பணியாக்களை வந்து வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் பதவியேற்புலாவில் அதானி அம்பானி கலந்துக்கிட்டதுலேருந்து நீங்கள் இதோட இணைச்சி வந்து பாருங்கள், அவர்கள் தான் இன்றைக்கி வந்து அதிகார நாட்டை பார்ப்பன பணியாக்கள் தான் இந்த நாட்டை தீர்மானிக்கிறாங்க. அவங்க தான் கேபினட்லேயே வந்து 30 அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க. அதுலேயும் அநியாயத்தை பாருங்கள், நிர்மலா சீதாராமன் அவங்க ஏதாவது என்றைக்காவது எந்த தேர்தலுக்காக வேலை பார்த்துருக்காங்களா, மக்களை சந்திச்சிருக்காங்களா, எந்த எலெக்ஷனால் நின்றுருக்குறாங்களா? ஜெய்சங்கர் அவர் எந்த தேர்தலால் மக்களை சந்திச்சிருக்கிறாரா? அவர் வந்து 2 ராஜ்யசபாவுக்கு அவர் தேர்ந்தெடுத்து 2 மினிஸ்டர் ஆகிறாங்க. நிர்மலா சீதாராமனை 2 தேர்ந்தெடுத்து ஆந்திரா கர்நாடகாவில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டின் பிரதிநிதின்னு சொல்றாங்க. இந்த 3 மாநிலத்துக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன சம்பந்தம் சொல்றாங்களே, தமிழர்களுக்கு முக்கியத்துவம்ன்றாங்களே. ஆ, தமிழருக்கு முக்கியம்னா, தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா தமிழிசை சவுந்தரராஜன் கொடுங்க. ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர், உண்மையிலே பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் வளர்த்த ஒரு நபர் அவங்க. வளர்த்து இப்போ கவர்னராக போயிட்டு அதையும் ரிசைன் பண்ணிட்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த வெயிலில் வந்து கடுமையாக அலைஞ்சி எலெக்ஷனுக்காக வேலை பார்த்து ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்க மாட்றீங்க, ஆனால் நிர்மலா சீதாராமன் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுதான் பார்ப்பனியம், இதுதான் பிஜேபின்னு நாங்கள் சொல்கிறோம். மற்றகைய பிஜேபியை மட்டும் எதுக்குறீங்க, ஏன் பிஜேபியை மட்டும் எதுக்குறீங்கன்னா, பிஜேபியில் சூத்திர பஞ்சமர்கள், பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகம், பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த எல்லாருமே பார்ப்பனர்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் என்பது தான் ஆர்எஸ்எஸோட கோட்பாடு. அதைத்தான் பிஜேபி தலைமை வந்து பின்பற்றுது. அண்ணாமலைக்கு நிச்சயம் இல்லாமல் இருக்கு. அதான் அண்ணாமலை அதான் சொல்கிறேன் நான், சூத்திர பஞ்சமர்கள் வந்து இவர்கள் வந்து இது மாதிரி கீழே சண்டை போடுறது, வேலை செய்கிறது, மீடியாவில் அசிங்கப்படுறது, அலையிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் சூத்திர பஞ்சமர்கள். ஆனால் பதவிக்கு அதிகாரத்துக்கு முக்கியமாக டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, இந்தியாவின் தலையெழுத்தை தீர்மானிக்கிற இடம் ஃபாரின் மினிஸ்ட்ரி, அதுவும் வந்து இந்தியாவின் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடம், ரெண்டும் பார்ப்பனர்கள். அவர்கள் எந்த தேர்தலில் எதுவும் வரமாட்டாங்க, தேர்தல் சமயத்தில் கூட அவங்க ஏசி ரூமில் தான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் பதவியை வாங்கிட்டு அவங்க வந்து போவாங்க அப்படின்னா இது என்ன அர்த்தம்னு புரியல. நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத, மக்களுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாத நபர்களை ஒரு அமைச்சரவையில் கொண்டு வந்து தலைமை பொறுப்பில் வைக்கிறதே மக்களை தீவிரமாக அவமானப்படுத்துறதுன்னு சொல்கிறேன். இந்த சிஸ்டமே தப்புங்க. நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக வேணால் வரலாம், ஆனால் ராஜ்யசபா எம்பியிலேருந்து நீங்கள் மினிஸ்டர் கொடுக்குறது அப்படின்றதே தப்பு. ஏன்னா அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படலை. எஸ், அப்போ மக்களுக்கு என்ன அவங்களுக்கு பொறுப்பு இருக்குது? ஒரு ராஜ்யசபா எம்பி யாருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்? ஒன்றும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்கிறதுல அப்போ இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ரூல் பண்ணுறாங்க, அதான் ஜனநாயகத்தோட அடிப்படைன்னு சொல்கிறாங்களே. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து எம்பியாக ஜெயிச்சிருக்கிறாங்க. மோடி தோத்து ஜெயித்தாலும் கூட, அமித்ஷா ஜெயித்தாலும் கூட, அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது ரைட்டோ ராங்கோ, அவர்கள் வந்து அமைச்சராக வரட்டும் போட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கவே படாதவர்கள், தேர்தலையே சந்திக்காதவர்கள்
மக்களுக்கு எந்த வகையிலும் பொறுப்பு இல்லாதவர்கள் இந்த நாட்டில் வந்து உச்சபட்ச பதவியில் வந்திருக்குது அப்படின்றது இந்த சிஸ்டமே பிரச்சனை. ரெண்டாவது, அவர் பிஜேபிக்குனால ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நியாய உணர்வு வேணும். மக்களால் ஏன் அவங்க போக மாட்டாங்க? நிர்மலா சீதாராமன் போனால் டெபாசிட் போயிடும், மூணு மாநிலத்தில் எங்கன்னாலும் டெபாசிட் போயிடும். ஜெய்சங்கருக்கு எலெக்ஷன் என்னன்னு தெரியாது. அப்ப மக்களை வந்து எவ்வளவு தூரம் இந்த பாஜக இழிவுபடுத்துறாங்க, மோடி இழிவுபடுத்துறாரு அப்படின்றது தான் இந்த விஷயங்கள் வந்து காட்டுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இவங்க மட்டும் இல்லை, எல்முருகன் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர், அவருக்கு வந்து இப்போ வந்து பதவி வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒரு 10 பேருக்கு மேலே மினிஸ்டர் கொடுக்குறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் 10 பேர் வந்து நாட்டோட தீர்மானிப்பாங்கன்னா தேர்தல் எதுக்கு? இந்த சிஸ்டம் எதுக்கு? அது தேவையே கிடையாது. அதனால் வந்து அரசியல் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் கேபினெட்டில் வரணும், மினிஸ்டராக வரணும், ராஜ்யசபா எம்பிக்கள் கொண்டு வரக்கூடாது அப்படின்றத சொன்னால் தான் ஜனநாயகத்துக்கும் மக்களாட்சிக்கும் மக்கள் மேண்டேட்டுக்கும் ஒரு நியாயமான ஒரு நியாயமான ஒரு விஷயமாக அது வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஜனநாயகத்தை வீழ்த்துற ஒன்றா தான் இருக்கும். இப்போ நிர்மலா சீதாராமனை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்கன்னு வைங்க, என்ன செய்ய முடியும்? சட்டப்படி ஒன்றுமே செய்ய முடியாது. அரசியல் சட்டப்படி நிர்மலா சீதாராமனோ ஜெய்சங்கரோ இன்றைக்கி பிரதமராக வரலாம், மக்களையே நீங்கள் சந்திக்காமல் இந்த நாட்டில் பிரதமராகிடலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு சிஸ்டம், அது ஜனநாயகத்தை வீழ்ச்சிக்கு தான் கொண்டு போகும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார், சுரேஷ் கோபி ஏன் திடீர் விலகினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் புதிராக இருக்கே. அதாவது பதவி சண்டை அங்கே தீவிரமாக வந்து தொடங்கிடுச்சு அப்படின்றது தான். இப்போ மோடி இப்போ வந்ததே ஒரு குறுக்கு வழி தான். முதல்ல என்ன நடக்கும், பாஜக எம்பி கூட்டத்தில் அதோட நாடாளுமன்ற தலைவரை வந்து தேர்வு பண்ணுவாங்க. அது எங்கேயால அப்படி நடந்துச்சா? நடக்கவே இல்லை. ஏன்னா ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை இருக்குது. எம்பிக்கள் பிரச்சனை பண்ணி நிதின் கட்கரி கொண்டு வரணும்னு சொன்னால் சிக்கலாயிரும், கேவலம் ஆயிரும்னு சொல்லி என்டிஏ எம்பி கூட்டம் வச்சு அதுலேருந்து குறுக்கு வழியாக மோடி வந்து அவர் தலைவராக வந்து அறிவிக்கப்பட்டு அப்படி வந்து வராரு. இப்போ அடுத்த ஃபஸ்ட் இதில் அவர் வந்து தந்திரமாக தப்பிச்சிட்டார். ரெண்டாவது அமைச்சரவை ஒதுக்கீடு அப்படின்றதுல இப்போ சிக்கல் வந்திருக்கு. அதில் வந்து சுரேஷ் கோபி அவர் வந்து கேபினட் கேட்குறாரு. அதை வந்து முதல்ல வந்து பதவியேற்க வச்சிடுறாங்க. வச்சுட்டு அவர் விருமணத்துறை கேட்குறாரு, கேபினட்டும் கேட்குறாரு. அதெல்லாம் தரலன்னொன்னே அவர் வந்து நியமிச்சர் தான் பதவி ஏற்றது. அதில் வந்து கூட அவர் விருமணத்துறை வந்து தராமல் அவரை வந்து டம்மி ஆக்குறாங்க. ஏன்னா மோடி அவரை விட இன்னொரு ஸ்டார் அவர் ரொம்ப மாட்டார், அது முக்கியம். இப்போ சுரேஷ் கோபி வந்து அவர் சினிமா நடிகர்ன்ற முறையில் அவருக்கு பெரிய ஆதரவாக வந்து மீடியாவெலாம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணும். மோடி எப்படி ஆள், ரைட்டு நீ வந்துட்ட, வந்தாலும் என்னை மீறிட முடியுமா, எனக்கு கீழே தான் வைப்பேன்னு சொல்லி ஒரு டம்மியான துறையை கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை வந்து அவர் வந்து மறுத்தா அவர் ரிவோல்ட் பண்ணி வந்து இப்போ திரும்பி வந்து கேரளாவுக்கு போயிட்டார், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது வந்து இப்போ தொடங்கியிருக்கு, இது தொடர்ந்து அடுத்தடுத்து வந்து இது வந்து நீடிக்கும். பலருக்கு எந்த துறைன்றதில் பிரச்சனை வந்து தீவிரமாக வரும். இப்போ நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் துறை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் தரலைன்னா அது ஒரு பிரச்சனையை வந்து வெடிக்கும். ஒவ்வொரு இடத்துல இந்த சிக்கல் வந்து வெடிக்கும். முதல்ல அமைச்சரவை அப்படி ஃபார்ம் பண்ணுறதே ஒரு சிக்கல். இன்னொன்று, இந்த கவர்மெண்ட் எவ்வளோ வீக்காக பலவீனமான ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்றதுக்கு உதாரணம், முதல்ல 2014 வந்தபோது மோடி அமைச்சரவை 46 பேர் தான் இருந்தாங்க. மோடி என்ன சொன்னார்னா, லெஸ் கவர்மெண்ட் மோர் கவர்னன்ஸ், குறைந்த அரசாங்கம் அதிக அளவிலான நிர்வாகம் அப்படின்றதான் அவங்களோட ஃபஸ்ட்டு மோடி வந்து சொன்னது. 46 2019 என்னாச்சு, அது வந்து கிட்டத்தட்ட 60 மேலே போச்சு. இப்போ 56 நினைக்கிறேன், 56 இப்போ 72 ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த அரசு மிக 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 பலவீனமாக இருக்குது, இவரால் கட்டுப்படுத்த முடியலை, எனக்கு மினிஸ்டர் கொடுக்கலாம் நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் 46 இன்றைக்கி 72 போக வேண்டிய ஒரு நிலைமை வந்து மிக பலவீனமாக இந்த மோடி அமைச்சரவை இருக்குது அப்படின்றத அதை வந்து காட்டுது. அந்த பலவீனத்தின் ஒரு தொடக்கமாக தான் சுரேஷ் கோபி வந்து எதிர்த்திருக்காரு. 2014 அவர் எதிர்த்திருக்க முடியாது, 19 எதிர்த்திருக்க முடியாது. இன்றைக்கி எதிர்த்து வேணான்னு சொல்கிற அளவுக்கு வந்து இருக்குதுன்னா மோடிக்கு இங்கே பிரச்சனை தொடங்கிடுச்சு அப்படின்றதான். முதல்ல அமைச்சரவையே அவர் கட்சியை சமாளிக்கணும், அடுத்து அமைச்சரவை சமாளிக்கணும், அதுக்கப்புறம் எதிர்கட்சியை பூரா சமாளிக்கணும். இப்போ எதிர்கட்சி தலைவராக வந்து சோனியா வந்து வராங்க, ராகுல் வராரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்தா மோடி வந்து அங்கே நாடாளுமன்றத்தில் பதில் சொல்லணும். இவங்க கிட்டத்தட்ட பகுதி அளவு இருக்கிறாங்க, நீ மோடி தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. அப்போ மோடி இந்த தடவை தோத்து ஒதுங்கி இருந்தாருன்னா மரியாதையாக போயிருப்பார்,
ஆனால் கேவலப்பட்டு எப்படி அத்வானியவர் ஒதுக்கி முரளி மனோகர் ஜோஷியை ஒதுக்கி பண்ணாரோ அதே போல் பிஜேபியால் ஆர்எஸ்எஸ்ஆல் ஒதுக்கப்பட்டு மக்களால் அவமானப்படுத்தப்பட்டு அவர் வாழ்க்கை அடுத்து வந்து இனி இன்னும் 5 வருஷம் அப்படி தான் இருக்க போகுது. அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். அது வந்து இனி அவங்களோட வீழ்ச்சி என்பது தொடங்கினதோட அறிகுறி தான் இன்றைக்கி அமைச்சரவையில் தொடங்கியிருக்கு. அந்த பிரச்சனை நான் பார்க்குறேன். நன்றி சார்.